வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் வடக்கு பாகிஸ்தானில் கைபர் பக்தங்குவா பெருங்கானத்தில் சித்ரால் மாவட்டத்தில் மக்கள் பேசி வரும் கலாஷ் மொழியில் காணப்படும் சில தமிழ்ச்சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கலாஷ் மொழியில் த்ராப் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் என்னவெனில் டிக் என்பதாகும். DYEK. டிக் எனப்படும் சொல்லில் டா, கா போன்ற கன்சோனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அச்சொல்லை நாம் துடிக்க என்றே படிக்க வேண்டும். துத்ராப் என்ற பொருளில் டிக் எனப்படும் சொல்லை நான் துடிக்க என்று படிக்கையில் டிக் எனப்படும் சொல்லில் உள்ள டா என்ற எழுத்தை நான் ஒரு முறைக்கு மேலாக வெவ்வேறு எழுத்து எடுப்புகளில் சூத்திரமாக பயன்படுத்துகிறேன். டிக், டா, கா, துக, துடிதுடிக்க, துடிக்க, துடிதுடிக்க, துத்ராப் என்ற பொருளில், த்ராபிங் என்ற பொருளில். மேலும் கலாஷ் மொழியில் போட் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனவெனில் கிஸ்தி என்பதாகும். KHISTI கிஸ்தி எனப்படும் சொல்லில் கா, சா, தா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. இடையில் உள்ள சா என்ற எழுத்திற்கு மதிப்பு இல்லை. எஞ்சியுள்ள காத்தா என்ற எழுத்துக்களை நாம் கடத்து என்றே படிக்க வேண்டும். அவ்வாறு படிக்கையில் கிஸ்தி எனப்படும் சொல்லில் உள்ள டா என்ற எழுத்தை ஒரு முறைக்கு மேலாக வெவ்வேறு எழுத்து எடுப்புகளில் சூத்திரமாக பயன்படுத்துகிறேன். கிஸ்தி, கட, கடத்து என்றால் போட் என்பது பொருளாகும். த தமிழ் வேர்ட் ஃபார் டு த்ராப் இஸ் துடிக்க, துடி துடிக்க. இட் இஸ் தேர் இன் கலாஷ் லாங்குவேஜ் அஸ் டிக். த தமிழ் வேர்ட் ஃபார் போட் இஸ் கடத்து. இட் இஸ் தேர் இன் கலாஷ் லாங்குவேஜ் அஸ் கிஸ்தி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.